இமானை பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு அவர் பல விதங்களில் முன்னுதாரணமாக இருக்கிறாரு. நான் நிறைய விஷயங்களில் நான் கொஞ்சம் அவசரமாக சில விஷயங்களை நான் யோசிப்பேன், ஆனால் இமான் ரொம்ப நிதானமாக அவர் யோசிக்கிறத வச்சு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. கிட்டத்தட்ட என்னுடைய மனைவியினுடைய நல்ல குணங்கள் அத்தனையுமே இமான்ட்ட அப்படியே இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இருக்குதானே நான் சொல்ல முடியாது, பட் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் அவசரப்படுறது, எல்லா விஷயத்துலையுமே நான் கொஞ்சம் அவசரப்படுவேன், அந்த அவசரம் இமான்ட்ட இருக்கவே இருக்காது. அது ரொம்ப நான் பார்த்து வியந்த விஷயம். இமான் சார் வந்து பார்த்திபன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவர்கிட்ட முதல்ல யோசித்தோம் என்னென்னா, நம்மளும் அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு யோசித்தோம். அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் ஏற்பட்டதை சொன்னேன். பட்டு கடவுள் அந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, மூன்று பிள்ளைகளுக்காக முக்கியமாக ப்ரே பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இது மாதிரிலாம் முன்னாடி பேசினதில்லை. ஸோ இவர் பற்றி சொல்லணுன்னா நிறையா பேசலாம், பட் டு பி வெரி ஷார்ட், இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக மாடஸ்டாக மற்றவங்களோட சைட்லேருந்து யோசித்து ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அந்த லவ்ங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பார். ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் ஹிம் ஹேஸ் மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. ஒரு சில படங்கள் அதோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசப்படும், ரிலீஸ் ஆகிறப்ப பேசப்படும், அதுக்கு முன்னாடி பேசப்படும். ஆனால் படமே ரிலீஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் லுக்குக்கே வேர்ல்ட் ரெக்கார்டோட வந்த ஒரே ஒரு படம், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீன்ஸ் தான், பார்த்திபன் குலரா. சாரி, பர்டிகுலரா சொல்லணும்னா பார்த்திபன் சாருக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பார்த்திபன் சார் கிடைச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம இப்போ ஸ்கிரீன் பண்ண போகிறோம். கேன் யூ ஹேவ் த ஃபர்ஸ்ட் லுக் ப்ளீஸ். உங்களுக்கு தயாரிப்பாளர், 70 திரைப்படங்களின் நடிகர்னு சினிமாவில் பல்வேறு துறைகளையும் தொடர்ந்து பங்காற்றி வருபவர். இயக்குனர் பார்த்திபன் அவர்களை இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல நான் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். பார்த்திபன்னு சொல்கிறத விட பார்த்தி ஃபன்னு சொல்கிறது தான் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஒரு நேர்மை, சொல்கிற ஒவ்வொரு சொல்லியும் ஒரு புதுமை, எடுக்கிற ஒவ்வொரு சினிமாலையும் ஒரு உண்மை, ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு வளர்ந்து வர நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஆஸ்பிரேஷனா, ஏன் ரெஸ்பிரேஷனா கூட இருக்கிற நம்ம பார்த்திபன் சாரை நம்ம எடுக்க அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். As previously stated, my name is Christopher. I am a regional adjudicator for the World Records Union. We are proud to recognize this record attempt and provide the facilitation certificate up here on stage today. This is a record of in the first of its kind. It has not been done before. So congratulations to the team who has developed Teens, and congratulations to India as well, being the fact that this is the first record attempt in the entire world in this field. So congratulations to you all. Beyond that, I'd like to say, this is the first time I've ever had to recognize and work with my team in order to identify this record. It was extremely rare. So hats off to you all, and this is well deserved. And I'd like to present you with your certificate immediately, if you don't mind, without wasting any more time. Just before that, I want to read out what the record states in case it's not clear in every single photo. The record for the censored theatrical premiere of the first look of a feature film was achieved by the movie titled Teens, directed by Radhakrishnan Parthivan, music composed by D. Iman,
cinematography by Gavmik U. Ari and edited by Sudarshan, as confirmed on 24th January 2024. Congratulations. I also have individual medals for each of the seven participants as well. I have four with me. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஒரு இந்த படத்தில் பாடல் வரிகள் வந்து முழுக்க முழுக்க பார்த்திபன் சார் எழுதியிருக்காரு. அதில் ஒரு வரி ரொம்ப மனசுக்கு ஒட்டிய வரி, இந்த இடத்துல சரியாக பதியும் நினைக்கிறேன். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அதில் உன் கண்ணெல்லாம் பல்லிழிச்சதேன்னு சொல்லிட்டு இசைக்குமான் இமானுடைய பிறந்த நாளில் அவருடைய கண்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான தருணமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உறுதியாக சரியா இல்லையா? அதை விட அந்த இசைக்கு மானுக்கு இப்படிப்பட்ட அப்பா கிடைத்தது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு ஒரு இடத்துலையும் தந்தை மகனுக்காற்றும் உதவி அவனுற்றான்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகனை வந்து ஊர் உலகமே பாராட்டுறதை பார்க்கக்கூடிய தந்தையினுடைய தருணம் வந்து உலகத்தில் ஒப்பிட முடியாத தருணம். அந்த தருணத்தை இப்போ நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீங்க. ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியரினுடைய மகன், இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இசை அமைச்சு கொடுத்த ஒவ்வொரு இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள். இவ்வளோ பேருக்கு உங்களுக்கு இந்த இசை பிடிச்சதுன்னா ஒரு கைத்தட்டிங்கன்னா அதனுடைய அந்த ட்ரெய்லருடைய பேக்ரவுண்ட் இருந்தளவு பேசியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. எப்பயுமே அதிகமாக பேசாத இமானே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்திபன் இம்பேக்ட், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவு பேசியிருக்காரு. அதனால் இந்த படம், அதுவும் ஒரு டீன்ஸ் மூலியமாக ஒரு டீன் குழந்தையோடு இந்த அவார்டை வாங்குறது, அவருடைய மகள் கையாலேயே வாங்குறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது இரவி நிழல், அப்படி ஒரு கடின உழைப்பு, உழைப்புக்கு அது மாதிரி ஒரு படம். அந்த ஒரு படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு 100 படத்துக்கு வேலை பார்த்ததற்கு சமம். அப்படிப்பட்ட உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் வந்திருக்கு. அவருடைய உழைப்பு. நிகில் முருகன் உட்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவர் தான் அப்படி ஆரம்பிங்கன்னு சொன்னார் எனக்கு. டீன்ஸ், இதனுடைய அந்த லேட்டஸ்ட் ஒரு படம். நான் முதல்ல மற்ற ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஒரு 3 தொடர்ந்து இதையே பண்ணிகிட்ருப்போம். தமிழ் சட்டையை பார்த்துருப்பீங்க நீங்கள், எனக்கு தெரியும். இது வந்து கலைஞருடைய அந்த 100 விழாவில் பேசுகிறதுக்காக ஸ்பெஷலாக தச்சு எடுத்துகிட்டு போனேன். சில மேடையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம உள்ளூரில் வந்து பெரிய ஆளாக இருப்போம், வெளியூருக்கு போனோடனே அங்கே கொஞ்சம் முதலிடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மேடை அந்த மாதிரி தான், ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டியிருந்ததுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த சட்டையை வந்து நான் இதுக்கு போட்டு போனேன்.
நான் மட்டுமே இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் முதல் வரிசையில் நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அதனால் நான் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நானே ஏற்பாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். புதிய பாதையிலிருந்து இது வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கணும்னோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு காதலில் கிட்டத்தட்ட 33-34 வருஷமாக, இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இது எல்லாமே வந்து வேறு வேறு வார்த்தைகள் அவ்வளோதானே தவிர, இந்த சினிமாவுக்குள்ளே நம்ம நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது வித்தியாசமான ஏதோ ஒரு முயற்சிகளை மற்றவங்க பண்ணதை விட வேறு ஒன்று பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒத்துசெருப்பு மாதிரியோ இரவு நிழல் மாதிரியோ படம் பண்ணிவிட்டு இப்போ நான் டீன்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். இந்த படம் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயங்கர, நான் தேட்டர் தேட்டராக போனேன், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க. ஒரு நாள் ராத்திரி உடனடியாக சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னால் இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை அப்படின்னு. நான் பயங்கர குஷி ஆகிட்டேன், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன். அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டோபர் டெய்லருக்கு. எனக்கு இது முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான், இப்போ தான் எனக்கு கிறிஸ்டோபர் டெய்லர் தெரியுது. அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல இருக்காரு, லேட்டாக வந்திருக்காரு. நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி. இந்த படம் நான் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்வெல் வேல் நம்பி அவர்கள், தம்பி ரஞ்சித், இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் பாலா சுவாமிநாதன், டாக்டர் பிஞ்சு ஸ்ரீனிவாசன். இவங்க ஒரு நாலு இந்த நண்பர்கள் என்னுடைய இரவு நிழலுக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர்கள். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையல. ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம், உலகத்தில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான் லீனியர் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பின்னணியில் பேஷன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், கனவு யாருக்கு வேணாலும் இல்லை, கண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனவு இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு ஒளியாக அந்த படத்துக்கு பின்னாடி பொருளாதாரமாக இந்த ஒரு அஞ்சு நண்பர்கள், டாக்டர் பிரபாகர் ஒருத்தர் இருந்தார், அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய லாபமாக. இந்த உலகமே எப்படின்னா பணம் மட்டும்தான், உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். அப்படி தான் பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம். இப்போ சமீபத்தில் ஆயி பூரணம்னு ஒரு அம்மா தன்னுடைய 7.5 கோடி ரூபாய் நிலத்தை கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சாங்க. நான் அவங்கள வந்து ஃபோன்லேயே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பார்க்குறது கஷ்டம்ட்டு. என்னை விட அதிகமான பேஷன் வந்து திரு கால்வெல் வேல் நம்பிக்கும் ரஞ்சித்துக்கும் இருந்ததுனால தான் மறுபடியும் இந்த டீம்ஸுங்கிற ஒரு படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர்களாக வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை என்ன விலைக்கு விற்க முடியும், எவ்வளோ லாபம் வரும், அது எதுவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது, என்னுடைய கனவுக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்களுக்கு காலத்துக்கு நான் நன்றி சொல்லலாம். அது இந்த படம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. காரணம் வந்து இது ஒரு குழந்தைங்களை வச்சு நான் பண்ணுற ஒரு படம், 13 குழந்தைங்களை வச்சுட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த எக்ஸ்பிரிமெண்டல் முயற்சியெலாம் இல்லாமல், பட் அட் த சேம் டைமில் நீங்கள் பார்க்குற ரெகுலரான ஒரு ஃபில்மாக அது இருக்காது, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்க பலம் திரு கேமி கேரி, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அடுத்து இசை, நான் இது வரைக்கும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சத்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இமான் சாரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணேன். ஏதோ ஒரு காரணம், மைனாலாம் படம் பார்த்துட்டு 4 ஃப்ரேம்ஸில் கீழே நின்று மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீங்கள் வாங்கியே தேரணும்னு சொல்லி அவரை வரவழைச்சி படம் காட்டினேன். அவர் இப்போ சொன்னார், ஒரு காதலிக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என் காதல் அங்கேருந்து ஆரம்பித்தது இமான் மேலே. அப்போ ஆரம்பித்த காதல் அது இது வரைக்கும் நீண்டு இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிற லெவலில் ஒரு 7 பிள்ளைங்க பிறந்திருக்கு. நான் சொல்கிறது 7 பாட்டு. இத்தனைங்க நாங்கள் நிறைய நைட்டில் ஒர்க் பண்ணுறவர் கிடையாது அவர். அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டாக இல்லாமல் எல்லாம் ஃபஸ்ட் டேவாகவே நடந்துருந்துருக்கு. உடனே அதில் எனக்கு அவர் மேலே இருக்கிற, இப்போ நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ரஹ்மான் சார்க்கெலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய பேரோட இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுவாங்க, இமான் சார் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு. என்னை விட ஒரு 10 மடங்கு 12 மடங்கு அந்த லிரிக்ஸ் மேலே ரொம்ப பயங்கரமாக கவனம் செலுத்தி, இந்த லிரிக்ஸ் வந்து தேயாமல்
அந்த பாட்டு எவ்வளோ சிறப்பாக வரலாம். அப்புறம் அவரே சொன்னார், நானே கொஞ்சம் விட்டுட்டா கூட அவர் விடாமல், அல்லது அவரே விட்டால் கூட நானும் கொஞ்சம் விடாமல், அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தம்பதிகளாகவே நாங்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அடுத்த படத்துக்கு வேறு மியூசிக் டைரக்டர்னு முன்னாடி நினச்சிருந்தேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த நினப்பு இப்போ மாறிப்போச்சு. அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம். அவர் அதை நினச்சி அவர் எதிர்பார்த்து செய்யலைனா கூட இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு, இன்னும் ஒரு பத்து பாட்டு. அப்புறம் இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி. இமான் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் வந்து ஒரு சிறந்த தந்தையாக இருக்கார். இப்போ அவர் பேசும்போது கூட அவர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தையும் அப்படி தான், மூணு குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னார். அதோட அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியும் நல்லா. நானும் மூணு குழந்தைக்கு அப்பா தான். இமான் சாருடைய அப்பாவை வந்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர். என்னெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் நமக்கு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு நன்றி. அவருடைய மூன்று குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும். அவரே சொல்லும்போது சொன்னார், சில பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில நாட்கள் வந்து சோகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கூட அவர் ஒரு சின்ன சோகத்தை கடந்து இந்த பிறந்த நாளில் கூட அதை ரொம்ப மறைச்சிக்கிட்டு அந்த கஷ்டமே வெளியில் தெரியாமல், அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலைஞனை கூட அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் அவருடைய பாடல்களில் இருக்க அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அவர் தேசிய விருது வாங்கின பாடல் உட்பட. ஸோ அப்படி இமானோட நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவரை பற்றி நிறைய பேசுகிறதுக்கான நிறைய மேடைகள் இருக்குது. அப்புறம் இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஒரு படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி உலக லெவலில் அது ரெகக்னைஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. விரைவில் இந்த படம் திரைக்கு வரும். இதுவரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து ஊடக நண்பர்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறையோடு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வேறு ஏதாவது விட்டு போச்சா நிக்கில்? ஒன்றும் இல்லை. ஓகே, நான் பாலிடிக்ஸ் எதுவுமே பேசவில்லை என்பதை அமைதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 13 குழந்தைங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேடை, அந்த மேடையில் அவங்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அவ்வளோதான், அதை நான் இந்த மேடையில் சொல்லணுங்கிறது மேடை த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மேடையில் நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க நானும் கிளிப்பட்டியாகவே இருந்துட்டுருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ கிறிஸ்டோபர் டெய்லர், தேங்க்யூ. அவர் எப்பவுமே புதுசாக தானே செய்வார், அதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கும், இல்லை இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கிலீஷில் தலைப்பு வச்சுருக்காரு. இப்போ நான் தமிழ்லேயே வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன், இப்படி ஒரு கேள்வி வராதுல்ல. யாருமே கேள்வி கேட்க தயங்கும் போது நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த டைட்டில். டீன்ஸ்னால் அந்த பதின் பருவம், அது 13 வயசு ஆகும்போது டீன்ஸ், 13, 14, 15ன்னு சொல்லுவாங்க இல்லையா சார். பதின் பருவம் தானே கரெக்டான விஷயம். பதின் வயது, பதின் பருவம் தான், பதின் பருவத்தில் வர்றதான் பதின் வயது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டே பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை. சில சில மேடையில் சில சில முக்கியமான, இப்போ அன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததே கலைஞர் நூற்றாண்டில் வந்து ரொம்ப தாமதமாக ஆரம்பித்ததுனால, சிஎம்க்கு வர உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ ஒரு 4 பேர் மட்டுமே பேச வேண்டியதாக இருந்தது. நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பின்னாடி போய் பேசிகிட்டு இருந்தேன் நான். அதனால் நான் அதை என்ன சொன்னேன்னா, பாசிட்டிவாக சொன்னேன். எல்லா மேடையிலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் சமீபத்தில் இருக்கிற மேடையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான்.